நித்யானந்த ஏக சக்ராதிபதியாகிய திரியேக தேவ நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களை ஆளக்கடவது. கேள் இஸ்ரவேலே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இந்த நாளிலே நாம் ஞானத்துக்கு என்று மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே 1:5-6 வசனங்களிலே, இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுவார் என்பீர்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இந்த இடத்துல மல்கியா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை பாரம் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்காக பாரப்படும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் என்ன சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலை சிநேகித்தேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். அப்போது அந்த நேரத்தில் அவங்க கேள்வி திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது ஏசா யாக்கோபை குறித்து தேவன் அந்த இடத்துல விளக்குகிறார். ஏசாவை நான் வெறுத்தேன் என்றும், அப்பொழுது ஏசா மனம் திரும்பாமல் வேறு ஒரு முடிவை ஏசா எடுக்கிறார். அதே தான் அந்த 4 வசனத்தில் சொல்லுகிற பார்க்குறோம், ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். ஏனென்றால் ஏதோமியர் ஏசா குடும்பத்தார் அவர்கள் பொருளாதாரத்தில் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சேயீர் மலைக்கு சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்திலே தான் அவர்கள் வாழ்வதற்கு தேவன் அவர்களுக்கு அனுமதித்தார். இஸ்ரவேலர்களுக்கும் கட்டளையிடும் பொழுது அவர்களை போய் நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தார். அப்போது அந்த அளவுக்கு அவர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கும் ஏசா குடும்பத்தினர் சந்ததிகளுக்கும் யுத்தம் வர வேண்டாம் என்று தான் தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். இவ்வாறெல்லாம் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்காக ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களோ தேவன் சொல்லுகின்றதான தொடர்ந்து அவர்கள் ஏசா குடும்பத்தார் சந்ததியாரிடத்தில் தேவன் பேசும் பொழுது அவர்கள் கேட்கவில்லை. அதுதான் நடந்ததாங்க. தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக ஏசாவின் சந்ததி, சரி ஒரு முறை தவறு நடந்தது, பின்பதாக சந்ததிகள் திருந்தலாம், ஆனால் திருந்தவில்லை. அதுதான் அந்த இடத்துல சொல்ல, நாங்கள் எளிமைப்பட்டோம் ஆனால் நாங்கள் கட்டுவோம். அப்பொழுது கூட அந்த தேவனிடத்தில், யாக்கோபின் தேவனிடத்தில் அவர்கள் திரும்பவில்லை. ஆகையினாலே தான் அவர் என்ன சொல்லுகிறார், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் கருதப்படுவார்கள். அப்போதான் அவர் சொல்கிறாரு, அப்போ யூதர்கள் இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரவேலர்கள் இதை காண்பார்கள். அதுதான் 5 உங்கள் கண்கள், இஸ்ரவேலர்களாகிய உங்கள் கண்கள் இந்த ஏசா குடும்பத்தினரை பார்ப்பீர்கள். ஸோ இவ்வளவு தேவன் செய்கின்றதான காரியங்கள் உங்கள் முன்பதாக, உங்கள் கண்கள் முன்பதாக அந்த இஸ்ரவேல் தேசத்தின் எல்லா நாடு எல்லா பகுதிகளும் இவர்கள் பார்க்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அது மிக சிறிய பகுதி என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் கண்கள் காணும்படிக்கு இருக்கின்றதான ஒரு நிலைமையில் தேவன் ஏசா குடும்பத்தை எவ்வாறு கவனிக்கின்றார், இஸ்ரவேலர்களை எவ்வாறு கவனிக்கின்றார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நான் உங்களை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்ற அந்த டிஃப்ரென்ஸை வந்து நல்லா பிக்சர் பண்ணுறாரு அவங்க அவங்களுக்கும் கண்கள் முன்பாக.
அப்பொழுது கூட அவர் அந்த இடத்துல சொல்றார் பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுவார் என்பீர்கள். அப்ப இவங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுகிறார்கள் தேவனை குறித்து. அவர் நல்லா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஆமா தேவன் வந்து இஸ்ரவேலை கண்டிப்பா மகிமைப்படுத்துகிறார் என்று இவர்கள் சொல்லுகிறார். இப்போ இஸ்ரவேலர்கள் அப்படி ஒரு தைரியத்தை, அவங்களுக்கு அவ்வளவு தூரத்து கான்பிடன்ஸ் இருக்கு தேவன் மேல. ஆனா என்ன நடந்தது பாருங்க அந்த இடத்துல. அப்போ தேவன் கேட்கிறாரு, ஜென்ரலா நீங்க உங்களுக்கே புரியும், பிதாவை குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனப்படுத்துறான். அப்போ என்னுடைய கனம் எங்கே, நான் யார் உங்களுக்கு, நீங்க என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் நான், என்னுடைய கனம் எங்கேன்னு கேட்கிறாரு. நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே. இது யார் முதலாவது செய்ய வேண்டும், இஸ்ரவேலிலே ஆசாரியர்கள் செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஆசாரியர்களோ எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள், அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம் சந்ததி. அவர்கள் தங்களுடைய நிலையிலே நடந்து கொள்ளவில்லை. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறீர்கள். தேவனுடைய நாமம் அங்கு அசட்டை பண்ணப்படுகிறது. என்னுடைய கனம், தேவனை கனப்படுத்தவில்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. பயம்னா எதுவும் நடுங்கி ஒளிஞ்சு கொள்ற பயம் அல்ல, அதுவல்ல பயம், அன்பின் நிமித்தம் ஒரு மரியாதையோடு அந்த கனமும், அந்த ஒரு தேவன் எனக்காக யாவையும் செய்கின்றார் என்ற ஒரு உணர்வு. இப்போ இஸ்ரவேலிலே தேவன் மகிமைப்படுவார் என்று அறிகிற அவர்கள் இந்த உணர்வுகளுக்குள்ளே, இந்த அன்பின் பிரமாணங்களுக்குள்ளே வரவே முடியவில்லை அவங்களா. அப்போ அதுதான் கேட்குறாரு, உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணிடணும் என்று திரும்ப என்கிட்ட கேட்குறீங்க. அப்போ அவங்க தேவன் சொல்லுகின்ற எதையுமே தாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. மனம் திரும்புகிறது அடுத்த பட்சம், அவங்க ஒத்துக்கொண்டார்கள் என்றால் மனம் திரும்புவார்கள். அவர்கள் தங்களுடைய தவறை அவர்கள் அறியவில்லை, அந்த உணர்வு அவர்களிடத்துல இல்லை. பாருங்க, இன்றையும் அந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்துக்கு கடின மனசு இருக்கலாம், ஆனால் மொத்தம் ஆக மொத்தம் மற்ற எல்லாரும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரணும். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர்கள் புரிந்து கொள்ளணும். அவர்களால் முடியும். இதற்கெல்லாம் யாரு, இதற்கெல்லாம் காரணமானவர்கள் அந்த இடத்துல காணப்படுகின்றதான வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கு நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அநேகர் அந்த மெசேஜஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவர்கள் வந்து கதைகளை சொல்லி, உதாரணங்களை சொல்லி, வேறு வேறு நல்ல ஒரு திங்கிங் கொடுக்குறாங்க. ஆனாலும் வேதத்தின்படி தேவன் விரும்புகின்ற கனம், தேவன் விரும்புகின்றதான அந்த ஒரு மரியாதையுடைய பயம், கர்த்தரை முதலிடம் கொடுத்த அவர், தேவனால் தான் இவர்கள் இவ்வளவு மகிமைப்படும் பொழுது அவர் காட்டுகிற வழியிலே நடக்கின்றதான அந்த உணர்வுகள் அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அந்த ஜெபத்திலே நாம் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், அடுத்தபடியாக இஸ்ரவேலின் பொதுமக்கள், அறிவாளிகள், வேத பண்டிதர்கள் இந்த வேத வாக்கியங்களை, இந்த தேவன் இந்த காலங்களிலே இஸ்ரவேலருக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறாரோ அதை தேவனிடத்தில் அமர்ந்திருந்து வாங்கி தரக்கூடிய இன்னைக்கு தலைவர்கள் அந்த இடத்துல உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகள் அந்த இடத்துல காணப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரராக இருக்கின்றதான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவை நோக்கி முறையிடத்தக்கதாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டின தயவு காக்க உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வத்தினுடைய பிரசன்னத்திற்குள்ளாக, அந்த மகிமைக்குள்ளாக எப்பொழுதும் நாங்கள் காணப்படத்தக்கதாக உம்முடைய வார்த்தையினால எங்களை நீர் அனுதினமும் நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய மேலான அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வழியில் இந்த தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாக இந்த வார்த்தைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றதான ஆசாரியர்களுக்காக, லேவியர்களுக்காக, அங்கே பொதுவாக இருக்கின்றதான ஜனங்களுக்காக பரிந்து மன்றாடக்கூடியதான ஒரு நேரத்தை
இப்பொழுது எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வல்லமை பொருந்திய வார்த்தையினாலே எங்களுக்கு உள்ளாக்க அந்த வார்த்தைகளை நீர் வைத்து அந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய வல்லமை, அவருடைய சமூகம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக்கும் இடத்துல நாங்கள் வர முடியாது. தெய்வமே, நாங்கள் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கின்றதான இந்த ஜபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மிடத்தில் சொல்லும் பொழுது, விண்ணப்பிக்கும் பொழுது, சமர்ப்பிக்கும் பொழுது தெய்வம் அதை கேட்டு பதிலை தருவீர் என்ற விசுவாசத்தோடு கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளுக்குள்ளாக்க எங்களை நீர் நடத்தி கொண்டு வந்தாலும், சமுதாயத்தில் காணப்படுகின்றதான இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றதான இந்த சூழ்நிலைகளை நாங்கள் கவனித்து பார்க்கின்றதான வேளையில் தெய்வம் அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஞானத்தை கொடுத்து எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி அவர்கள் வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் நீர் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். இந்த நாட்களிலே அவர்களை நாங்கள் நிதானித்து பார்க்கும் பொழுது பல விதங்களிலே பலவிதமான உயிர்கள் சேதமடைந்தாலும், மறித்து போகக்கூடியதான தன்மைகளுக்குள்ளாக காணப்பட்டாலும், அந்த மரணத்தில் இருந்து அவர்களை நீர் விடுதலையாக்கி அந்த தேசத்தை இப்பொழுது நல்ல நிலைமைக்கு நீர் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறீர். அதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏராளமான தெய்வத்திற்கு விரோதமான காரியங்களினாலே சேதப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, அவர்களை நீர் மன்னித்து இந்த நாளிலே அவர்களை மீண்டுமாக்க உம்முடைய வார்த்தையினாலே புதுப்பித்து அவர்களுக்காக ஜபிக்கின்றதான ஜனங்களினுடைய அங்கலாய்ப்பை நீர் கேட்டு அவர்களுக்கு நீர் பதிலை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளுக்குள்ளாக்க நீர் மாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் காணப்படுகின்றதான தன்மைகள் எல்லாம் சீர்குலைந்து போயிருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான கரம் அவர்களை நடத்துகின்றபடியினாலே அதிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு ஒரு நல்ல சூழ்நிலைகளுக்குள்ளாக இந்த நாளில வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மேலான அன்பை நீர் அவர்களுக்கு தந்து ஒரு விசேஷத்த கிருபையினாலே அவர்களை மூடி மறைத்து இந்த ஆசாரியர்களை, இந்த லேவியர்களை, அவருடைய சந்ததிகளை சீக்கிரமாக வரப்போகின்றதான அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தகுதிப்படுத்தி கொண்டு வருகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உபத்திரவ காலத்திலே, மகா உபத்திரவ காலத்திலே அவர்கள் இந்த உலகத்திலே மாட்டிக்கொண்டாலும் ஆண்டவரே, அவர்கள் இந்த சத்துருவினாலே, அந்தி கிறிஸ்துவினாலே, கள்ளத்திற்கு தரிசியினாலே, வலு சர்ப்பத்தினாலே மாண்டு விடாதபடிக்கு, அழிந்து விடாதபடிக்கு அவருடைய நெத்தியிலே நீர் அடையாளத்தை போட்டு அவர்களை நீர் தப்புவித்து இந்த காலங்கள் முடிகின்றதான நேரத்தில் உம்மோடு கூட அழைத்து கொண்டு செல்லுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலங்களை நாங்கள் நிதானித்து பார்த்து இந்த காலத்திலே இந்த ஜனங்கள் அழிந்து விடாதபடிக்கு இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் பணிபடி செய்யக்கூடியதான அத்தனை ஜனங்களும் அந்த சந்ததிகளும் நித்திய ஆலயத்திற்குள்ளாக வருவதற்கு, அங்கே ஊழியம் செய்வதற்கு இந்த நாட்களிலேயே அவர்களை நீ பரிசுத்தப்படுத்தும்படிக்காக உம்முடைய வல்லமை நிறைந்த கிருபையினாலே அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படிக்காக இந்த சந்ததிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வரப்போகின்றதான காலங்கள் மிக கொடியதாக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த ஜனங்களை நீர் மீட்டெடுத்து உம்முடைய சமாதானத்திற்குள்ளாக வைத்து உம்முடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு தந்து உம்முடைய நீதியினாலே நிலை நாட்டுவதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம். சேஷித்த கிருபையானது தொடர்ந்து அவர்களை ஆளுகை செய்வதாக மல்கியா தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாக தெய்வம் அவர்களுக்கு கிருபையாக இறங்கி
உம்முடைய மகிமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, நீர் என்ன சொன்னாலும் மாறுதரமான காரியத்தை செய்து கொண்டு வந்ததான அந்த பிள்ளைகளை மன்னித்து அவர்களுக்கு உரியதான அந்த சுதந்திரத்தை, அந்த வாழ்க்கையை இந்த நாட்களிலே அவர்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் சந்தானங்களையும் உம்முடைய பலத்த சத்துவத்தினாலே ஆசீர்வதித்து விடுதலை நீர் தந்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தினுடைய எண்ணங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நீதி நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக அவர்களை ஒருங்கிணைத்து இந்த காலங்களிலே அந்த ஜனங்கள் சிதறிவிடாதபடிக்கு அழிந்து விடாதபடிக்கு மற்ற எதிரிகளாலே தாக்குதலுக்குள்ளாக வராதபடிக்கு நீர் அவர்களை சிறைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுற்றிலும் இருக்கின்றதான ஜனங்கள் மத்தியிலே, தேசங்கள் மத்தியிலே விரோதங்கள் காணப்பட்டாலும், சூழ்நிலைகள் வேறு விதமாக காணப்பட்டாலும், ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து உம்முடைய சட்டையின் மறைவிலே அடைக்கலமாக வைத்து உம்முடைய தெய்வீக பிரசுரத்தை அவர்களுக்கு தந்து நல்ல பாதுகாப்போடு கூட நீர் அவர்களை மூடி மறைத்துக் கொள்வதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஞ்சியிருக்கின்றதான நேரங்களையும் காலங்களையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தெய்வம் செய்கின்றதான காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த தேசத்தை மீண்டும் ஆக்க உம்முடைய சமூகத்திற்குள்ளாக கொண்டு வருகிறோம். அங்கே வாழ்கின்றதான பொது மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த இடத்திலே இருக்கின்றதான மற்ற இனத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை தெய்வத்தை அறியாமல் வேறு விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதான அந்த ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகள் கடந்து போக வேண்டுமாக இந்த வேளையிலே விண்ணப்பிக்கிறோம் ஐயா. இவர்களும் அந்த கிருபையினுடைய காரியங்களுக்குள்ளாக மாற்றப்படும்படிக்காக, இவர்களுக்கு விரோதமாக அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களும் உம்முடைய பிள்ளைகளாக மாறும்படிக்காக இந்த பொதுமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த இடத்துல ஏராளமான ஜனங்கள் வருகின்றதான இந்த நாட்களிலே, இந்த சூழ்நிலைகளிலே கிறிஸ்துவை அறிவே கூடியதான அந்த அறிவுக்குள்ளாக அந்த ஜனங்கள் மாற்றப்படத்தக்கதாக அவர்களுக்காய் விண்ணப்பிக்கின்றோம். உம்முடைய மேலான அன்பு அந்த இடத்திலே பிரபாகித்து ஓடுவதாக, உம்முடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய நாமம் விளங்கத்தக்கதாக, உம்முடைய மேன்மையான காரியங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களுக்காக வெளிப்படுத்த போகின்ற ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றதான உம்முடைய சித்தத்திற்காக அவைகள் அந்த ஜனங்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக நீ கிருபை பாராட்டும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு துதிகன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகர் வரப்போகின்ற ராஜாதி ராஜாவுமாக்கிய என்னாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட இந்த ஜபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென்.